அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலுங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னாவே 40+ மூட்டு வலி வந்துடுது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது மாதிரி செஞ்சு வீட்டில் வந்து நிறைய வந்து மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தாங்க. ஒன்று வெள்ளை குங்குலியம், அது வந்து நான் வந்து 100 கிராம் அளவு வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக நான் வந்து 200 ml அளவு எடுத்திருக்கேன். 200 ml வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா தாங்க ஆச்சு எனக்கு. 200 ml நல்லெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 200 கிராம் நல்லெண்ணெயும் ஊற்றிடணும். அது நல்லா காஞ்ச பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குலியத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டுடணுங்க. அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குலியமும் நல்லெண்ணெயும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு அந்த தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா குங்குலியம் எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிரும். நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் நல்ல மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக வாங்கிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லாவே காஞ்சிருச்சு, ரெண்டுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை தண்ணி தாங்க. அதில் ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா நம்ம ஃபில்டரேட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை தண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இளநீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இளநீர் வந்து வெட்டி அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ என்கிட்ட இளநீ இல்லை, அதனால் நான் வந்து பிளெயின் வாட்டரே எடுத்திருக்கேன். பச்சை தண்ணி தான், அந்த தண்ணியை வந்து பாதி அளவு வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம வந்து இப்போ சூடு படுத்தணும் இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப காயை விட்டுறாதீங்க, மேலே புகையாட்டம் வந்துடும். அதனால் குங்குலியம் போட்ட உடனே கொஞ்சம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம ஃபில்டர் பண்ண உடனே நல்லா நெய் பதத்தில் வந்து கிடைக்குங்க. இப்போ தண்ணி, இந்த நல்லெண்ணெய், குங்குலியம் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளெண்டர் எடுத்துப்போம். நான் வந்து பிளெண்டர் வச்சுருக்கேன். பிளெண்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்து இருக்கும் இல்லைங்களா, அந்த தயிர் கடையிற மத்து, அதை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி விடலாம். பட் ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்கு. இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அளவு நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு அந்த குங்குலிய வெண்ணெய் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் பதத்துக்கு திரண்டு வர்றது நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். வெள்ளையாக வருங்க, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆறாத புண்ணு இருக்குது அப்படின்னா அது மேலேயும் அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரும்புள்ளிகள் வருது, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் மாஸ்க்காகவும் பயன்படுத்தலாம், வயிற்றுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இந்த ரொம்ப ஹீட்டான பாடி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அப்புறம் மூலம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வெள்ளை குங்குலியம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துலேயும் உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் பாதி அளவு நல்லா பச்சை தண்ணி எடுத்துப்போங்க. ஏன்னா இந்த குங்குலியம் எப்போவுமே நல்ல தண்ணியில் தான் மிதந்துக்கிட்டே இருக்கணும். தனியாக எடுத்து அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து வீணாயிரும். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை வெளியே கூட வச்சிடலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 டேஸ் ஒன்ஸ் நம்ம இந்த தண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து நல்லா உஷ்ணமாயிருது, வாய் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் க்யூர் ஆகிடுங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறைய செலவு பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது.
இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அல்சர் ப்ராப்ளம் நல்லாவே க்யூர் ஆகிருக்குங்க. காரமே சாப்பிட முடியாது, இப்போ நல்லாவே சாப்பிட்றோம். அதனால தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடலில் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வைத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட மன உளைச்சலிருந்தையும் நம்மளை பாதுகாத்துக்கலாம், கணிசமான தொகையை மிச்சப்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.